பிடிஎஸ் நண்பரே எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ உங்களுக்கே தெரியும், மலைங்கிற ஒரு மூடே வந்து செம்ம கூலிங் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதையும் தாண்டி அது மலை முடிஞ்சதுக்கப்புறம் வர ஏழு ரெயின்போஸ் வந்து சே நோ வேர்ட்ஸ் ஸ்பீச்லெஸ் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கப்போ. அதேமாதிரி கேபாப்ங்கிற ஒரு ஸ்பெஷலுக்கு வந்து அழகு தருது பிடிஎஸ் தான். அதுவும் அதில் இருக்க 7 மெம்பர்ஸ் இன்னும் ஸ்பெஷல்னால் இதில் என்ன ப்ரோ இருக்குது? ஆக்சுவல் எப்பவுமே சொல்கிறது தானே, என்னமா இனிமையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் ரெயின்போ 7 தான். பட் பிடிஎஸ்ங்கிறது 8னா நீங்கள் நம்புவீங்களா? என்ன ப்ரோ சொல்கிறேன், 7 பாய்ஸ் தான் நம்ம கண்ணில் இருக்காங்க அப்படின்னா, பட் சீக்கிரட்டாக ஒரு மெம்பர் இருக்கார். மொத்தம் பிடிஎஸ் 8 மெம்பர்ஸ். ஸோ இதை கேட்குறப்ப நிறையா பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இது இது பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் யாராக இருக்குமோ, ஒருவேளை ஃபேக்காக இருக்குமோ நம்பிங்கன்னா ரீசெஞ்ச் அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இது வந்து அஃபிஷியலாக பிடிஎஸோட லீடர், அதாவது ஆர்எம் தலைவனே வந்து அஃபிஷியலாக எழுத்து வடிவில், அதாவது லெட்டர் வடிவில் சொல்லியிருக்காருன்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ வாட்சிங்க வாட்ச் பண்ணி பார்ப்போம் யார் அந்த 8th மெம்பர். அப்படிப்பட்ட ஷாக்கிங் என்ன இருக்கும், நம்ம பிக் ட்விஸ்ட் நமக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துருச்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி பிடிஎஸ் என்ன லிஸ்ட் பண்ணி தெரிஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கழுத்து அவ்வளோ போட்டுக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து யாராக இருக்கும் அந்த 8th மெம்பர் இப்போயே சொல்லுங்கள், வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஏமாற்றக்கூடாது. ஸோ வாங்க தெரிஞ்சுப்போம். பட் இதில் ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஷாக்கிங் அப்படி தொடங்குறப்ப இந்த நியூஸில் ஸ்டார்டிங் எங்கே ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எதா வந்து யார் சொன்னால் வேணால் நம்ம ஃபேக்குன்னு சொல்லலாம். பட் ஆரம்ப தலைமை வந்து எப்பயுமே சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தேர எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்த்தை தான் பேசுவார், இன்டெலிஜென்ட்டாக பேசுவார், செம்ம ஸ்மார்ட்டாக பேசுவார். அப்படிப்பட்ட மனுஷன் தான் இது ஒரு லெட்டர் வடிவில் எங்கே சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிடிஎஸ்ல வந்து எல்லாருமே மெம்பர்ஷிப் வந்து வீவர்ஸில் வாங்கி வச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லா வர ஆஃபரும் அவங்களுக்கு தான் போகும். அந்த மெம்பர்ஷிப்னால தான் வந்து டிக்கெட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சொல்லி நம்ம நிறைய விஷயமும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து என்ன அவைலபிள் பண்ணாங்கன்னா, ரீசெண்டாக வந்த பிடிஎஸோட ஆல்பம் வந்து ஒரு புக் நோட் மாதிரி போட்டு ஒரு ஒரு பர்சன்ஸோட வேர்டிங்ஸை வச்சு அண்ட் ஒரு ஆல்பம் வச்சு சேல் பண்ணாங்க. அது மெம்பர்ஷிப் உள்ளவங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கோ ஸ்டோரி சொல்லியிருந்தால. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம் அதில் தான் சேர்ந்து வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம் அதில் வந்து ஸ்பெஷலாக இருக்குமே தேங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷலாக பேசிட்டு லாஸ்ட்டில் ஒரு 8th மெம்பர் சீக்ரெட்டாக இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் ஆர்மீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து 8th மெம்பர்னு சொல்கிறப்ப என்னென்ன யோசிப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து அந்த க்யூட்டான டாக்கிம் தான் இங்கே வச்சிருக்காருல அந்த செல்லக்குட்டியாக இருக்குமோன்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆக்டராக இருக்குமோன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க, அவரும் கிடையாது. அட்லாஸ்ட் அவர் சொன்னது என்னென்னா ஆர்மீஸ் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன தான் வந்து ஸ்பெஷலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், என்ன தான் பண்ணாலும் சரி, ஏது தான் எவ்வளோ ஹிட்டாக கொடுத்தாலும் சரி, பட் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லாம் ஒரு தாண்டி ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட். நம்ம வந்து ஒரு சேட்னஸில் இருக்க போய் சரி, நம்ம நான் இருக்கேன்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு சப்போர்ட் தான் சரி, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறப்ப நான் வாடா என்ஜாய் பண்ணோண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தையும் சரி, சப்போர்ட் தான் முக்கியம். எப்பயுமே வந்து ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா தோல்வியிலையும் சரி, ஹாப்பினஸ்ஸும் சரி, எது கன்ஃபியூஷனும் சரி, பக்கத்தில் ஒருத்தர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் போதும். அதே மாதிரி தான் எங்களுக்கு பிடிஎஸ் ஆர்மி இருந்துகிட்ருக்காங்க நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் அண்ட் அவங்க கொடுக்குற ஒரு சேரும் அண்ட் ஒரு ரிவ்யூஸும் அண்ட் ஒரு சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அவங்கள தான் நான் ஃபஸ்ட் மெம்பர்னு கூட சொல்ல தப்பே கிடையாது, பட் 7 மெம்பர்ஸ் இருக்கனால நான் அவங்கள தான் 8th மெம்பர்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப அப்படியே உங்கள் உடம்புல ஒரு புன்னகை வர மாதிரி இருக்கும், உடம்புலாம் அப்படியே புன்னகையாக இருக்குது ப்ரோ, அப்படி பாரு முட்டிலாம் நிற்கிது ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல சீரியஸாக எனக்கும் நிறையாவே இருந்துச்சு. ஏன்னா வந்து சீரியஸ்லி ஒரு சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபீல் ஆகி, நிறைய பேர் தோல்வி இருந்தே பார்த்துருப்போம், நிறைய பேர் ஜெயிச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துருப்போம். ஏன் இருந்தாலும் என்னடா எனக்குன்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கப்போ வந்து வேறு யாருமே பிடிஎஸ் ஆசிக்க முடியாத மாதிரி ஒரு ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த 8th மெம்பரை கேட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் மனசில் பொங்குது, அண்ட் வி ஆர் ப்ரைட் டு பி பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் இதே மாதிரி ப்ரைட் நினைச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு விளையாட்டு நான் ஆஜி சார் அங்கே டேக் கே பை பை சேஃபாக பார்த்துக்கோங்க. டாடா.